சமீப நாட்களில் காய்ச்சல் தொடர் இருமல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அரசு மருத்துவமனைகளில் தனி வார்டு திறக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது என்ன வகையான காய்ச்சல்? இந்த பனிக்காலம் மழை காலத்தில் வந்து வர காய்ச்சல் தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். யூஸ்வலாக பனிக்காலத்தில் இந்த சீசன் வந்து விண்டர் சீசனில் ஃப்ளூ காய்ச்சல் அதிகமாக வருது, இன்ஃப்ளூயன்ஸா ஜுரம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்கிறதால வந்து அதுவும் பர்டிகுலராக மழை வந்து காலையில் நேரத்தில் வந்து வெயில் காயுது, ஈவினிங்கில் மழை பெய்யுது. ஸோ அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் தேங்கிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மூன்றாவதாக ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டெங்கு மாதிரியே ஓவர்லப் ஆகிற சிண்ட்ரம் வந்து சிக்கன்குனியாக வந்திருக்கு. அதுவும் வந்து கொசுனால் வர்றது தான். அதே அந்த டெங்குக்கான கொசு எது காஸ் பண்ணுதோ அதே தான் இந்த அதே தான் சிக்கன்குனியாவையும் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த மூணு விதமான காய்ச்சல்கள் இப்போ அதிகமாக பார்க்குறோம். மற்றபடி வந்து மற்ற ஜுரங்கள் லைக் டைஃபாய்டு ஜுரங்கள்லாம் லைட்டாக தான் இருக்க செய்யுது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ரெண்டு டெங்குக்கான காய்ச்சல் ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கு இந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு. இப்போ கொஞ்சம் சிக்கன் குனியா கேசஸ் வந்து லாஸ்ட் ஒரு 15-20 நாளாக கொஞ்சம் சிக்கன் குனியா வந்து ரைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களுக்கு. ஓ, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போது வந்து டெங்குவோடு சேர்ந்து சிக்கன் குனியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சிக்கன் குனியாவுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? எல்லா வைரஸ் காய்ச்சலுக்கும் வந்து சிம்டம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் சிம்டம்ஸ் தான். காய்ச்சல் இருக்கும், அதுவும் பர்டிகுலராக அந்த காய்ச்சல்லாம் வந்து சடன் ஆன்சட். பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக டைம் சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை மணி வரைக்கும் நல்லா இருந்தேன், 3 மணி வரைக்கும் நல்லா இருந்தேன், 4 மணிக்கு எனக்கு ஜுரம் ஆரம்பிச்சேன் டைம் சொல்லுவாங்க. இது வந்து வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள். ரெண்டு, உடம்பு வலி, தலைவலி, குளிர் காய்ச்சல். ஜுரம் வரும்போது கொஞ்சம் குளிர் காய்ச்சல் வருது. ஸோ காய்ச்சல் இருக்குது, குளிர் காய்ச்சலாக வருது, தலைவலி, உடம்பு வலி, இதான் வந்து அறிகுறிகள் ஃபார் எல்லா காய்ச்சலுக்கும். நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாவும் அதே தான், டெங்குவும் அதே தான், சிக்கன்குனியாவும் அதே தான். பட் இந்த வாட்டி சிக்கன் குனியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பார்க்குறோன்னா ஜாயின் பெயின் பார்க்குறோம். அதுவும் பர்டிகுலராக எந்த ஜாயின் சொல்கிறாங்கன்னா கை ஜாயின்ஸ், அந்த உள்ளங்கைக்குள்ளே எனக்கு வலிக்குதுன்றாங்க. ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிள், அந்த கால் மூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வலிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து ஸ்கின் ரேஷஸை பார்க்குறோம். ரேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக 2 டாட்டர்ஸ். இது டெங்குவில் தானே பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா டெங்கு ரேஷஸ் வந்து த்ரோ அவுட் த பாடி இருக்கும். இது வந்து பேச்சஸ் மாதிரி அங்கங்கே வருது, ரெண்டு சின்ன சின்னதாக நெறி கட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை தான் வந்து நாங்கள் சிக்கன் குனியில் அதிகமாக பார்க்குறோம். ஸோ காய்ச்சல் இருக்குது, பட் காய்ச்சலோடைய வீரியம் வந்து முதல் 2 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிருது. பொதுவாகவே இந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கா இல்லை குழந்தைகளுக்கும் அதிகமாக இருக்குதா? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்? பெரியவங்களையும் பாதிக்குது, குழந்தைங்களையும் பாதிக்குது. பர்டிகுலராக இந்த ஃப்ளூ காய்ச்சல் வந்து இன்ஃபேக்ட் ஸ்கூல்ஸில் தான் அதிகமாக இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் வந்து பார்த்தா பசங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்து தான் அவங்க இரும்புறாங்க, தும்புறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் மாஸ்க் யாரும் போட மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஸ்கூலில் ஆரம்பிக்குது. ஸ்கூலில் ஆரம்பித்து பசங்க வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி ஃபீலிங் வருது. டெங்கு காய்ச்சல் வந்து அகைன் குழந்தைங்களுக்கும் காமனாக இருக்குது, பெரியவங்களுக்கும் அதிகமாக இருக்குது. பட் சிக்கன் குனியா சோஃபார் சில்ட்ரன்ஸ் வந்து அந்தளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலை. இப்போதைக்கு நாங்கள் பெரியவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க தான் ஆக்டிவாக இருக்கிற ஆள். ஸோ வேலைக்கு போகும்போது கொள்ளும்போது இப்போ எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பசங்க இனிமேல் தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் வைரஸ்ன்றதால் வந்து அதுவும் பர்டிகுலராக மஸ்கிட்டோ பான் டிசீஸ்ன்றதால் எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். இது இவங்களுக்கு வந்து அவங்களும் தனியாக கிடையாது. மேபி சில்ட்ரனுடைய அந்த ஜாயின் பெயினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லாததால் எங்களால் உங்கள் கண்டுபிடிக்க முடியலையான்னு தெரியல. டெங்கு வந்து ஒரு டெஸ்ட் நெகட்டிவ் வந்ததுன்னா சிக்கன்குனியா பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடும் சொல்லி தோணுது. டெங்குவோ சிக்கன்குனியாவோ இது வராமல் தடுக்கிறதுக்கு மாஸ்க் ஒன்று தான் வழியா இல்லை வேற ஏதாவது வழிகள் இருக்கா? ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு வந்து அட்மிஷன் அப்படிங்கிறது தேவைப்படுதா? மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா, கோவிட், H1N1 இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து மாஸ்க் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணும். எந்தெந்த டிசீசஸ்லாம் நம்ம இரும்பல், தும்பல், பேசுகிறதால மற்றவங்களுக்கு பரவுமோ அதுக்கு மட்டும்தான் மாஸ்க் ப்ரிவென்ட் பண்ணும். டெங்குவோ சிக்கன்குனியாவோ இது பேசுகிறதாலேயோ இல்லை இரும்புறதாலேயோ ஒருத்தவங்களுக்கு பரவதில்லை. அது மஸ்கிட்டோ மூலமாக, கொசுக்கள் மூலமாக கடித்து ஒருத்தருக்கு போகுது. அதனால் மாஸ்க் வந்து ஒன்லி ஃபார் இந்த மூச்சு காய்ச்சல், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கிற வைரஸஸ்களுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. மஸ்கிட்டோ பான் டிசீசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்கிட்டோ பைட்ஸ் அவாய்ட் பண்ணணும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டுத்துக்குமே காமனான கொசு வந்து டெங்குக்கும் சரி சிக்கன்குனியாக்கும் சரி ஈடிஸ் மஸ்கிட்டோ தான். இதோடைய விஷயம் என்னென்னா இது மார்னிங்லேயே வந்து கடிக்கிற விஷய கொசு, மலேரியா மாதிரி ஃபைலேரியா மாதிரி நைட்டில் கடிக்கிற கொசு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கடிக்கும் போது நம்ம கொசுக்கடியை அவாய்ட் பண்ணுறதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஃபுல் ஸ்லீவ் போடுறது, ஓடோமாஸ் மாதிரி சம்னாக்க மஸ்கிலோ மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அப்ளை பண்ணுறது. அட்மிஷன் பற்றி கேட்டிங்க, பர்டிகுலராக வந்து மோஸ்ட் ஆஃப் த காய்ச்சலுக்கு நாங்கள் சொல்கிற அறிகுறிகள் என்னென்னா ஜுரம் வந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் வீட்லேயே மேனேஜ் பண்ண முடியும். 3 நாளைக்கு மேலே உங்கள் ஜுரம் இருக்குது. ரெண்டு வந்து உங்களால் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னால் வந்து எழுந்து போய் ஒரு எனக்கு தேவையான பாத் பண்ணிவிட்டு வர முடியல, சாப்பிட முடிய மாட்டேங்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, அசந்த சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிறேன், தூங்கிட்டே இருக்கேன், என் எனர்ஜி லெவல்ஸே எனக்கு இல்லை, என்னால் பேசக்கூட முடியல. அப்போ அந்த சமயத்தில் வந்து அட்மிஷன் தேவைப்படுது. பட் டெங்குன்னா எல்லாரும் உடனே பிளேட்லெட்னா தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. டெங்குன்னு சொன்னோடனே அடுத்தனே அட்மிஷன்ஸ் கூடி வராங்க. பிளேட்லெட் வந்து டெங்குவில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஹைட்ரேஷன் தான் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களால் சாப்பிட முடியுது, திடமாக குடி நீராகரமாக குடிச்சிக்க முடியுது,
உங்களுடைய வேலைகளை உங்களால் பார்த்துக்க முடியுது, ஓரளவுக்கு உங்களால் எனர்ஜிஸ் இருக்குது, வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய டே டு டே ரூமில் வீட்டில் வேணால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடிஞ்சால் தேவை கிடையாது. அதே மாதிரி சிக்கன்குனியா வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாள் 3 நாள் அந்த ஜாயின் பெயின் சிவியராக இருக்குது, சம்படி சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு, இப்போ அந்த மாதிரி தேவைப்பட மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.